ஒரு முகமாக்கி அதிலே இருந்து தீப்பொறி
பறந்து வருகிறது. சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் போய் ஈசனுடைய பாதத்திலே விழுந்து வணங்குகிறார்கள். ஈசன் தியானத்திலே இருக்கிறார். அவர் தியானத்தை யாரு கலைக்கிறது? மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லாரோட மனசுமே இந்த என் பேச்சலதான் இருக்குமா? அப்படின்னா இருக்க இந்த அம்மா எத்தனை மணிக்கு முடிக்கும்? இது பேசுறத பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கும் போல இருக்குதே. அடுத்து ஒரு நிகழ்ச்சி இருக்கே, நாளைக்கு ஒரு வேலை இருக்கே, நாளை மறுநாள் ஒரு நிகழ்ச்சி இருக்கே, இவ்வளவும் இப்ப மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க இங்க இருப்பீங்க. மனசு அவ்வளவு சாதாரணமானது இல்லைங்க. ஒரு புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது அதுதானே அத்தனை பேரும் ஞானிகள் எல்லாம் காலாகாலமாக செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப உங்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இல்ல. இப்ப இங்க இருக்குது இந்த செல்போன், இது இல்லாம இப்ப யாரும் வாழறதே கிடையாது. யாராவது அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செல்லு இருந்தா தான் உயிருங்கிறான். இன்னைக்கு பல் போனால் சொல் போச்சுன்னா செல் போனால் உயிரே போச்சு. அப்படி ஒரு பழமொழி புதுசா தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு. எல்லாம் செல்போனோட தான் தெரியும். ஆனா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, இன்னும் 10 ஆண்டுகளில் யாருடைய கையிலும் செல்போன் இருக்காது. நீங்க எழுதி வச்சுக்கங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கையில இருக்காது, காதலையே வச்சு தச்சிருக்கு. என் கையில கொண்டு போய் தொலைஞ்சு போய் கீழே செல்லு செல்லுன்னு நெஞ்ச பிடிச்சுக்கிறதுக்கு காதலே வச்சு ஒரு ஸ்டாப்லர் போட்டு விட்டுரு. இனி காது குத்தும் விழாக்கள் நடக்காது தமிழ்நாட்டில், செல் குத்தும் விழா அப்படின்னுவான். அவனும் மாமாவாரா ஒரு செல்போன் வாங்கி கொண்டு வந்து காதல பின்னடிச்சிருவான். அப்படி ஒரு காலகட்டத்துக்கு இன்றைக்கு நாம் போய் கொண்டிருக்கோம். யார் பேச்சையும் யாரும் கேட்கறது இல்ல, செல் பேச்சத்தான் கேட்கறோம். இந்த செல்போன் இங்க இருக்குதே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த செல்போனை கொண்டு போய் கடைசியில இருக்கிற நாற்காலியில வைக்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு தான். மறுபடியும் அங்கிருந்த இந்த செல்போனை கொண்டு வந்து இந்த டேபிள்ல வைக்கிறேன். இதே வேலைய ஒரு 25 தடவை நான் செஞ்சா நீங்க என்ன என்னன்னு சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க. இது வழக்கமா வகுப்பறையில நாங்க கேட்கற வார்த்தை தானே. இப்பா நீங்க சொல்ல போறது இல்ல, பைத்தியம்னு சொல்லுவீங்க. அப்படிதானே சொல்லுவீங்க? சரி, பைத்தியம் செய்யற எந்த வேலையவாக நான் செஞ்சேனா? உங்க மேல ஏதாவது கல்ல இருந்தனா? கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டினேனா? அநாகரிகமா நடந்து கொண்டேனா? என் குறைந்தபட்சம் என் ஆடையை கூட நான் துழித்துக் கொள்ளவில்லை. யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணல. நான் பாட்டு அந்த ஓரமா போறேன், அந்த கடத்தி நாற்காலியில வைக்கிறேன், மறுபடியும் அங்கிருந்து கொண்டு வந்து இங்க வைக்கிறேன். இந்த வேலையை செய்யற என்ன என்னையும் பைத்தியம் நீங்க? பைத்தியம் செய்யற ஒரு வேலையும் நான் செய்யல, ஆனா பைத்தியம் இல்லை. ஒரே காரணம், இந்த வேலையால ஏதாவது பயனான்னு கேட்டா ஒரு பயனும் இல்லை. அப்ப பயனில்லாமல் ஒரு வேலையை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தால் அது பைத்தியம் செய்கிற வேலைக்கு சமானம். ஆனா நாம அந்த வேலையை தான் செய்யறோம். ஆண்களா இருந்தா பையன் எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல இருந்து வீட்டுல வைப்பான், வீட்டுல இருந்து பையன் கொண்டு வந்து ஆபீஸ்ல வைப்பான், ஆபீஸ்ல இருந்து வீடு வீட்டுல இருந்து. படிக்கிற பையனா இருந்தா பையன் ஊட்டியை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வைப்பான், வீட்டுக்கு கொண்டு வருவான். இப்படி மாத்தி மாத்தி செய்வானே தவிர இதனால என்னடா உனக்கு பயன்னு கேட்டா தெரியாது. பயன் இல்லாமல் ஒரு வேலையை தொடர்ந்து செய்தல் தகாது. சூரபத்மனை அழிப்பதற்கு முருகப்பெருமான அவதாரம் நடக்கணும். அப்ப தியானத்துல இருக்கிற சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்கணும். யார் இந்த வேலையை செய்யறது? அவருக்கு ருத்ரமூர்த்தின்னு பேர். எந்த நேரத்துல கோபப்படுவார்னு தெரியாது. அவரிடத்துல போய் சொல்ல முடியுமா முருகப்பெருமானை உதிக்க செய்ய வேண்டும்னு? யார் அனுப்புறதுன்னு முடிவு பண்ணலாம். எல்லாரும் போய் தேவேந்திரன் காலில் விழுந்தான். தேவேந்திரன் சொன்னா இந்த வேலையெல்லாம் நம்மளால முடியாது, ஆனா இந்த வேலையை செய்யறதுக்குரிய ஆள் எனக்கு தெரியும்னா. யாருடானா? அவன் தான் கரும்பு வில் 5 அசோகம் உள்பட மலர்களை விடுகிற மன்மதன் ஒருத்தன் தான். அவனை பிடிப்போன்னு பிடிச்சான். மன்மதன் சொன்னா சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னை கொண்டு போய் அவர் உன்னால நிறுத்துறீங்களே மாட்டேன்னு மறுத்தான். ஆனா இருக்கிறவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீதான் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க கூடிய முருகப்பெருமான் தோற்றத்திற்கு காரணமா இருக்க போறவன். மன்மதம் பார்த்தான், இவங்கள்ட்ட ஒத்துக்கலன்னா சிவபெருமானுடைய கோபத்துக்கு சாபத்துக்கு ஆளாகிறத விட இவங்கையே என்ன கொண்டுடுவானுங்க. அதுக்கு சிவபெருமான் கையால இறக்கிறதே மேலும் முடிவு பண்ணி மன்மதன் புறப்பட்டு போறான். சிவபெருமான் முன்பு மலரம்பை எய்தால், மலரம்பு எய்த அவருடைய தியானத்தை கலைத்தால், தியானம் கலைந்த காரணத்தினால் அவருடைய அதோமுகம் வெளிப்பட்டது. 6 முகங்களிலே இருந்து தீப்பொறி பறந்து நெற்றியிலே வந்து நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்பொறியானது பறந்து வருகிறது. அந்த தீப்பொறியினுடைய குழம்பு வெப்பம் யார் அதை கையில தாங்கிறதுன்னு முடியாம தரிச்சான்.
அப்பதான் அக்னி தேவர்களை அழைத்தார். அக்னி தேவர்கள் கையில தாங்குறான் அந்த ஆறு பொரிய நெருப்பு பொரிய தாங்கி கொண்டு போய் யார் இடத்துல கொடுத்தான்னா கங்கை இடத்துல கொடுத்தான். கங்கை இடத்துல கொடுத்த காரணத்தினாலதான் மொத முதல்ல முருகப்பெருமான் ஈசனுடைய நெற்றியில் இருந்து தோன்றி கங்கையின் கைக்கு போனதுனால முருகனுக்கு காங்கேயம்னு ஒரு பேர். அதான் காங்கேயம்னு ஒரு ஊரும் வச்சிருக்கோம். கங்கையின் மைந்தன் காங்கேயன். கங்கை இருக்காளே அவளாலேயே இந்த நெருப்பு பொறியில தாங்க முடியலையா. நான் வழக்கமா சொல்லுவோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் முத முதல்ல ஆண்டவரை பார்த்த உடனே பாடுறாருல, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாமரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்குறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனல்லாமே பித்தாது தொடங்குற மகாவிகா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அயிலாண்ட நாயகிமாலையில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு தயவு செய்து அதையெல்லாம் கற்றுக் கொடுங்க. இந்த ஆடி வெள்ளியில அயிலாண்ட நாயகி மாலை வீடுகள் தோறும் படிச்சா அவ்வளவு மகிழ்ச்சி நிம்மதி. இந்த அயிலாண்ட நாயகி மாலையில அப்புலிங்கநாதருக்கு துணைவியாகி அகிலத்தில் சீவகுத்த தாயுமாகி முப்போதும் தொழுபவர்க்கு ததியுமாகி முச்சுடராய் வளர்ந்துகின்ற தவத்தின் செல்வி இப்புவியில் கண் கண்ட தெய்வம் நீயே இருதயத்தில் விளங்குகின்ற ஜோதி தாயே செப்பரிய தமிழ் தந்து மேகம் என்ன செந்தமிழை பாட வைத்த தெய்வம் நீயே. அதுல அந்த பித்தான்னு சிவபெருமான பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது சரி அப்படின்னு மகாபுரா மீனாட்சி சுந்தரம் எழுதுறார். இறைவனை பார்த்து பித்தான்னு சொன்னது சரியா அதுக்கு விளக்கம் தருகிறார். அதுதான் முக்கியம். என்னடா விளக்கம்னா எப்போதுமே தண்ணி இருக்கே அது மூணு முறைதான் பிழை பொறுக்கும். போய் தண்ணியில உழுந்துட்டீங்கன்னா மூணு தடவை மேல அப்படி காப்பாத்தி கொண்டு விடும். அதுக்குள்ள நீங்க குயோ குயோன்னு கத்தி யாரையாவது பிடிச்சு காப்பாத்துங்க என்ன மரத்துண்ட பிடிச்சு காப்பாத்தி மேல ஏறி வந்துடலாம். மூணு முறைக்கு மேல கங்கை பிழை பொறுக்க மாட்டாள். உள்ள இழுத்து உங்களை ஜலசமாதிதான். ஆனா உமையம்மை இருக்கிறாளே தன்னுடைய குழந்தை தன்னுடைய அடியவன் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் அவள் துன்பத்தில் இருக்கிறாள் என்று சொன்னாள். எத்தனை முறை வேண்டும் என்றாலும் அவனை காப்பாற்றுவதற்காக வருபவள் உமையம்மை. நல்லதோ நீங்க மூன்று முறை மட்டுமே தப்பு செய்தால் பொறுக்கக்கூடியவள் கங்கை. எத்தனை முறை பிழை செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஓடி வந்து உதவுகிறவள் உமையம்மை. அப்ப யார் வசத்தின்னா எத்தனை முறை பிழை செய்தாலும் பொறுக்கிற உமையை தலையில் வைத்து மூன்று முறை மட்டுமே பிழை பொறுக்கிற கங்கையை உடம்புல பாதி வச்சிருந்தா நான் உன்னை பித்தான்னு சொல்ல மாட்டேன். மூணு முறை மட்டுமே பிழை பொறுக்கிற கங்கையை தலையிலும் எத்தனை முறை பிழை செய்தாலும் பொறுக்கிற உமையம்மையை கொஞ்சம் இறக்கி உடம்புல பாதியில் கொடுத்ததுனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உன்னை பித்தான்னு சொன்னது சரிதான் தான் எழுதுகிறாரு மகாவிஸ்வர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி. இந்த மாதிரி பாடல்கள் அதற்கான விளக்கங்கள் இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போக போகுதுங்க. வாரியார் சாமி மாதிரி புலவர் கீரனை போல குன்றக்குடிகளா போல எடுத்து இந்த கருத்துக்களை எல்லாம் சமுதாயத்திற்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள். இன்னைக்கு அதெல்லாம் உண்டா? வாரியார் சாமியை பார்த்திருக்கிறோம் நாம எல்லாம். இவள பலவே பார்த்திருப்பீர்கள். இந்த மேடையிலே தோன்றி குலுங்க குலுங்க மக்களை சிரிக்க வைத்து கருத்துக்களை கொடுப்பார். அதான் அவர்